ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துனுங்கிறது இந்த ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கும், எப்போ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும், எப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க, எப்போ படப்பூஜை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம். நம்ம சேனலில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம், ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம், ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. அதே போல் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்குது, ஒரு வாரம் தண்ணி போகலாம். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ அந்த இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்து வரப்போகுது, அதனால் தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ லேட்டஸ்டான தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக ரஜினி சார் இப்போ டெல்லிக்கு வந்து திடீரென்று புறப்பட்டு சென்றார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு விஷயம் ஒன்று தோணுது. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் செட்டு போட்டிருக்காங்க, ஆனால் இப்போ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க, அதுவும் திடீர்னு போயிருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் வரப்போகுது, அங்கே சினிமா தேட்டர்லாம் இழுத்து மூட போகிறாங்க, அங்கே ஷூட்டிங்லாம் எதுவுமே நடக்க போகிறதுல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது நடக்குதா, அதனால வந்து இப்போ இந்த ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்லேருந்து இப்போ டெல்லிக்கு மாற்றிருக்காங்களா, அதனால தான் ரஜினி சார் போயிருக்காரான்ற ஒரு டவுட் வருது. இன்னொன்று என்னன்னா, இந்த படத்தோட படப்பூஜை இன்னும் போடவே இல்லையா, அப்போ அதுக்குள்ளே எப்படி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ படப்பூஜையை வந்து டெல்லியில் போட போகிறாங்களா அங்கே எங்கேயாவது அப்படின்ற ஒரு குழப்பமும் இப்போ நீடிச்சிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமான ஒரு நிலையில தான் இப்போ இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ சென்னையில் சன் பிக்சர்ஸோடைய அலுவலகத்தில் தான் இந்த படத்தோடைய படப்பூஜை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போவாங்க சொல்லியிருந்தாங்க, அடுத்த வாரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் டெல்லிக்கு போயிருக்காரு, அதுவும் அவர் திடீர்னு போயிருக்காருன்னு போது சம்மந்தமே இல்லாமல் போயிருக்காங்கனாக்கா, அப்போ ஹைதராபாத்தில் அந்த ஷூட்டிங் நடக்கலை, அதேமாரி படப்பூஜையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சன் பிக்சர்ஸோட ஆஃபீஸில் இங்கே நடக்காம அங்கே நடக்க போதா, இல்லை ஆல்ரெடி சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் சிம்பிளாக ஷூட் அந்த படத்தோடைய படப்பூஜை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வார கடைசியில், அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாட்டர்டே வந்துருப்போம், அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில், அதாவது சண்டே நாளைக்கு இரவு இல்லைனாக்கா மண்டே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா அப்டேட் நிறைய வரது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜெயிலர் படத்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தகவல் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ்க்கு வந்து அஃபிஷியலாக வரும், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.